வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் முத்து வீரமணி, யூரோலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். அதாவது யூரோலஜி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் எப்போ எந்த கண்டிஷனில் பார்க்கணும்னு வந்து சொல்லுங்கள் டாக்டர். யூரோலஜிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டினா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கு சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு தே ஃபோக்கஸ் ஒன்லி கிட்னி, கிட்னி டியூப், யூரிட்டர், பிளாடர், ப்ராஸ்டேட் அண்ட் ஜெனிட்டாலியா. ஸோ காமனஸ்ட் ப்ராப்ளம் நம்ம யூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் டிசீஸ் தான் இப்போ ரொம்ப காமன். அது நிறைய காரணங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, ஈவன் ஏசிக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால தண்ணி நிறைய குடிக்கிறதுனால. ஸோ இப்போ அது எப்படி இருக்கிறது பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுங்களேன், தண்ணி எடுத்துகிட்டு சால்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு லெவலுக்கு மேலே அது கரையும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது கரையவே கரையாது, அந்த செடிமெண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் வந்து அந்த உடம்பில் உள்ள கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, கால்சியம், ஆக்சலேட், யூரிக் ஆசிட், நம்ம உடம்பில் அதிகமாக இருக்கும்போது அந்த யூரின்லேருந்து வெளியேறதுக்கு போது அந்த இடத்துல அந்த செடிமெண்ட்ஸ் வந்து கிட்னியில் டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகும்போது அதனால் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகி அது சின்னதாக இருக்கும்போது யூரினில் வெளியே வந்துடும். சம்டைம்ஸ் அது இப்படி இருந்து பெருசாகி அதனால் வந்து பெயின் வரும். அந்த கிட்னி டியூப்பில் இறங்கி வந்துருச்சுன்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். அண்ட் அது அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன், சப்போஸ் அந்த பெயின் இருந்து அதை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் மே எண்டப் இன் கிட்னி டேமேஜ், கிட்னி ஃபெயிலியர் ஆகி தென் த ப்ராப்ளம் இஸ் வில் பி சிவியர். இப்போ கிட்னி ஸ்டோன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் எந்த ரீசனுக்காக அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது டாக்டர்? அதான் சொல்கிறேன், முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி நிறைய குடிக்காதனால, ஜங்க் ஃபுட்டு, அது மாதிரி நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்க. நான்வெஜ்னால் நம்ம கண்ட்ரியில் அவ்வளோவா கிடையாது, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 times தே ஹேவ் மீட். ஸோ ரெட் மீட், அதில் வந்து நிறைய யூரிக் ஆசிட் இருக்குது. அது மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இப்போ கீரையெல்லாம் டெய்லி சேர்த்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் காரணம்னு பார்த்தா தண்ணி நிறைய குடிக்காதனால. வெரி ஃபியூ கேசஸ், லைக் 1-2% வந்து சிலருக்கு வந்து ஹெரிடிட்டரியாகவே இருக்கும், கஞ்சினிட்டலாகவே வரக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை நிறைய தண்ணி குடித்தோன்னா சின்னதாக வரும்போதே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். பெருசாகி அதனால் அதை நம்ம எப்போ வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணிக்கிறது? ஸ்டோன் பெயின், பெயின் வருதுன்னு வைங்களேன். சப்போஸ் நார்மலாக வந்து கிட்னிக்கு நமக்கு ரெண்டு பக்கமும் சைடில் இருக்குது, அந்த கிட்னி டியூப் கீழே இறங்கி வருது. அந்த கிட்னி டியூபோட கேலிபர் பார்த்தோன்னா ஒரு 4 mm, 5 mm தான் இருக்குது. ஸ்டோன் சைஸ் அது பெருசாக இருக்கும்போது அது பாதையை கிழிச்சிக்கிட்டு வரும்போது சிவியர் பெயின் இருக்கும். அதாவது புக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னாலே த சிவியரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெயின் நோன் டு மேன்கைண்ட், அதாவது டெலிவரி பெயினை விட கொஞ்சம் அதிகமான பெயினாக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா துடிச்சிருவாங்க, அதனால் வந்து பெயின், அதனால் வந்து யூரின் போகிறது கொஞ்சம் எரிச்சல் வரலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான், இப்போ கிட்னிக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன் பெயினே இருக்காது, கிட்னி டியூப்பில் இறங்கி வரும்போது தான் பெயின் இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஜான்சி ராலிங் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் பேசுறது கேக்குதாமா? ஆ கேக்குதுங்க மேம். டிவி பார்த்து பேசுங்க. ஓகே மேம். வெளியே வர்றப்ப நார்மலா வந்து நமக்கு யூரின் ப்ரொடியூஸ் பண்றது வந்து கிட்னியில தான் ஃபில்டர் ஆகி, இந்த பிளட் ஃபில்டர் ஆகி அங்கிருந்து அந்த பெரிஸ்டால்சிமோ கிட்னி யூரிட்டர் வெளியே வந்து பிளாடர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நார்மலா பிளாடர்ல ஸ்டோர் பண்ணா 300-400 ml யூரின் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இட் சென்ஸ் சிக்னல் டு த பிரெயின், உங்கள் பிளாடர் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் பாத்ரூம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அப்போது வந்து பிரெயின் வந்து சொல்லும், ஃபைண்ட் அவுட் த டாய்லெட். ஸோ அப்போ நம்ம டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்ட்ரோல், அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
கண்ட்ரோல் பண்ணணும்னா அங்கே போனதுக்கப்புறம் தென் பிரெயின் சென்ஸ் சிக்னல் யூ ஃபைண்ட் அ டாய்லெட், இப்போ யூரின் போகலாம். அப்போ என்னாகும், பிளாடர் கண்ட்ராக்ட் பண்ணும், நமக்கு ரெண்டு ஸ்பிங்டர் இருக்குது அந்த கண்ட்ரோல் வேல் மெக்கானிசம்னு சொல்லுவோம், அப்போ அது ரிலாக்ஸ் ஆகும்போது யூரின் வந்து வெளியே வந்துடும். இந்த பாதைகளில் எங்கேயாவது பிளாக், இப்போ ஓல்டேஜ் எடுத்தோம்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வெரி காமன். இப்போ நான் ஒரு கெனால் எடுக்கிறோம், கெனாலில் போகும்போது பிளாக் ஆச்சுன்னா என்னாகும், தண்ணி தேங்கும், கொசு உற்பத்தி ஆகும். ஸோ அதே பாலிசி மாதிரி தான், பாதையில் எங்கேயாவது ஒரு பிளாக் வருது, இப்போ கிட்னி டியூப்பில் பிளாக் வருது, பிளாடரில் பிளாக் வருது, இந்த யூரித்ராவில் பிளாக் வரும்போது யூரின் ஸ்டாக்னேஷன் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் இருக்கிறது வாய்ப்புகள் அது, இதுதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது. அதனால் வந்து என்னாகும், யூரின் போகிறது கஷ்டப்படாமல், எரிச்சல் இருக்கலாம், யூரினில் பிளட்டு வரலாம், இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். ஃபீவர் சம்டைம்ஸ் அது மோர் காமன் என்ன, இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து உடம்புல எல்லா பார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வெரி வெரி காமன். சில சமயம் இப்போல்லாம் வந்து நிறைய நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வரதுனால அவங்களுடைய எதிர்ப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாயிருது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானதுனால இன்ஃபெக்ஷன் வந்து, அது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் ஜான்சிராணி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ஜான்சிராணி. சார், எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்குங்க சார், 2.5 இருக்கு. அது கிட்னி எதுவும் பாதிக்குமாங்க சார்? எத்தனை வயசாது அவருக்கு? அவருக்கு 39 ஆகுதுங்க சார். 39 ஆகுது. சுகர் பிபி எது இருக்கா? பிபி இருக்குங்க சார், பிபி நார்மலுக்கு வரவே இல்லைங்க சார். வரவே இல்லை, 130-100 அப்படி தான் இருந்துட்டே இருக்கு. மாத்திரை சாப்பிட்றது இல்லையா? மாத்திரை ரெகுலரா கொடுத்துட்டாங்க சார். இருக்கும் அந்த கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கிறதுக்கும் பிபிக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறார் சார். ஓகே, அதாவது இப்போ ரெண்டு காரணங்கள்னால கிரியேட்டின் கூடலாம். ஒன்று வந்து அந்த கிட்னி டியூப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் ஏதா வந்துச்சுன்னா கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரின் பிளாக் ஆகி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி அதனால் கிரியாட்டின் ரைஸ் ஆகலாம். இல்லை இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனால் கிட்னியே டேமேஜ் ஆகிறதுனால கூட கிரியாட்டின் ரைஸ் ஆகும். அது எப்படியும் கண்டுபிடிக்கிறதுனா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கிட்னியில் வீக்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு இப்போ அது எதனால் இப்போ நிறைய ப்ரோட்டீன் போகுதா, அதனால் கிட்னி டேமேஜ் ஆகுதா, சம்டைம் ஹைப்பர் டென்ஷன்னால் கூட கிட்னி டேமேஜ் ஆகும். ஸோ கிரியாட்டின் 2 வந்து அதிகம், நார்மலாக வந்து 1.1-1.2 உள்ளே தான் இருக்கணும், 2-2.9 வந்து ரொம்ப அதிகம். அதனால் நேரே உடனே டாக்டரை பார்த்து நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து உடனே கன்சல்ட் பண்ணி பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணோம் அப்படின்னாக்கி நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக வந்துடும். அப்படி இல்லை கிட்னி டேமேஜ் தான் ஆகிருக்குன்னா அதை ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத வந்து நம்ம ஆலோசனை, மருத்துவர் ஆலோசனை பெற்று தான் பண்ணிக்கணுமா. கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து வாணி பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. சார், எனக்கு வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து யூரினரி பிளாடர்ல வந்து கட்டி இருந்ததுன்ட்டு ஆபரேஷன் பண்ணோம். சரி, அதனால இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால அதை வந்து எங்களுக்கு ஸ்கேன் பண்ணப்ப கட்டி இருக்குதுன்னு ஆபரேஷன் பண்ணோம் சார். சரிம்மா. இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்கிறேன், பட் எனக்கு வந்து அந்த பிளாடர் வந்து பாதி கட் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. சரி. ஸோ அதனால எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேன். எனக்கு பகலெல்லாம் பரவாயில்ல, நைட்டில் என்னால் எழுந்து போகும்போது எனக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன என்ன மாதிரி கட்டி சொன்னாங்க? இல்லை நார்மல் கட்டி தான்ட்டாங்க, ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது தான் சொன்னாங்க. மெலிகினன்ஸ் மாதிரி கேன்சர் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க இல்லையா? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது அடிக்கடி யூரின் போகுதா? அடிக்கடி இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் கட்டாயம் போயிடணும். நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எத்தனை தடவை போகிறீங்க? நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எனக்கு 3 தடவை போகிறேன் டாக்டர். 3 தடவை எந்திரிச்சு போகிறீங்க. அதாவது நார்மலாக அந்த பார்ட் ஆஃப் த பிளாடரை உங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். இப்போ அது வந்து கம்மியானதுனால உங்களால் யூரினுடைய கொள்ளளவு, அந்த நீர்ப்பையினுடைய கொள்ளளவு கம்மியானதுனால கூட அடிக்கடி போகலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில சமயம் ரொம்ப, அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தானாக பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகும், இல்லை நீர்ப்பையினுடைய கொள்ளளவு கம்மியானாலும் அடிக்கடி போகும். அதை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், இல்லை அப்படின்னா இந்த சிஸ்டோகிராம் பண்ணி அந்த பிளாடருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அது பார்த்துட்டு நல்ல கெப்பாசிட்டியாக இருந்துச்சுன்னா அது தானாக கண்ட்ராக்ட் ஆகி அடிக்கடி யூரின் வருதுன்னா மாத்திரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த பிளாடரை சர்ஜரி பண்ணி பெருசு பண்ணிக்கிட்டு அடிக்கடி யூரின் போகிறத வந்து கம்மி பண்ணிக்கலாமா?
கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் கண்ணனுங்க, நான் கேரளா இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் கண்ணன். என்னோட ரெண்டு கிட்னியும் வந்து ஒண்ணுல வந்து 2.5 ஒண்ணுல வந்து 4 mm கல் இருக்கு. 2.5 and 4 mm. ஆமாங்க. சரி, எனக்கு வந்து தண்ணி வந்து நான் எந்த அளவுக்கு குடிக்கணும்? எனக்கு கிரியாட்டின் லெவல் வந்து 1.6 இருக்கு. சரி, அப்ப டாக்டர் நெஃப்ரோலஜி என்ன சொன்னாப்ல, நீ வந்து தண்ணி ரொம்ப குடிக்க கூடாது அப்படின்னாங்க. ஆமா, இப்ப எனக்கு தண்ணி குடிச்சுட்டா எனக்கு கல் வெளியேற்றதுக்கு தண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க நெஃப்ரோலஜிஸ்ட். நான் தண்ணி எவ்வளவு குடிக்கணும்ன்றது கேட்கலாம். எத்தனை வயசாகுது உங்களுக்கு? பழக்கம் எப்படி இருக்கணும், உணவு எதெல்லாம் சாப்பிடலாம், அதையும் கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க சார். எத்தனை வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 64 வயசுங்க. 64 வயசு. சுகர் பிபி இருக்கா? சுகர் வந்து எனக்கு 25 வருஷமா இருக்கு. பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல. இருந்தாலும் நான் அந்த டெல்மிசார்டின்ற மாத்திரை 20 mg ஓட பாதி டெய்லி சாப்பிட்டு இருக்கேன் சார். இப்போ 2.5 வந்து சுகர் பேஷண்ட் இல்ல, கொலஸ்ட்ரோலும் கிடையாது. இப்போ 2.5-4 mm ஸ்டோன் வந்து வெரி ஸ்மால் ஸ்டோன் தான், அது தானாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் அதாவது இந்த சுகர் பிபினால் கிட்னி கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. 1.6 வந்து கொஞ்சம் ஹை தான், அது ஏஜ் ரிலேட்டட் இதனாலையும் வரலாம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது நிறையவும் தண்ணி நம்ம குடிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ யூரின் போகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் இப்போ எவ்வளோ யூரின் போகிறீங்கன்னா 1.5-2 liters போகிறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்குள்ளே தண்ணி குடிச்சிங்கன்னா நார்மலாக 1.5-2 liters உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நெஃப்ரோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு 1.5-2 liters தண்ணி குடித்தாலே போகும், சின்ன ஸ்டோன் தானாகவே வந்துடும். பட் டயட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லுவோம், பட் உங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறதுனால நிறைய தண்ணியும் குடிக்க முடியாது. டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும், கீரை வகைகள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிடுவீங்கிறது கம்மி பண்ணிக்கணும். எதையுமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, பட் நம்ம இன்டேக்கை வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோன் வரதை தடுத்துக்கலாம். இப்போ ரெகுலராக செக் பண்ணிக்குவாங்க. எவ்ரி 6 months நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், இந்த ஸ்டோன் இருக்கா, வந்துருச்சா, இல்லை பெருசாகுதா. அது கிட்னி டியூபில் இறங்கி வந்தால் தான் உங்களுக்கு வலி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நிறைய மாத்திரை சாப்பிட்டு கூட ஸ்டோனை வெளியேற்றிக்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து காயத்ரி பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. 12 வயசு பையனுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு இப்போ சொல்லியிருக்காங்க கல்ச்சுரல் டெஸ்ட்ல. சரிம்மா. நிறைய க்ரோத் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு வயசுலயே அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. ஓகே. இப்ப மறுபடியும் வந்திருக்கு அவனுக்கு. அப்புறம் ஸ்பிளீன் வந்து கொஞ்சம் எல்லார்ஜா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவன் எதை சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிட்டே இருக்கான். மோஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கான். சரி. எப்பயுமே ரொம்ப வீக்காக இருக்கான். இப்போ அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. நார்மலாக வந்து ஆண் குழந்தைகளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அவனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது, முன்னாடியும் வந்திருக்கு, திரும்ப திரும்ப வருது அப்படின்னா என்ன காரணத்தினால வருதுன்னு பார்க்கணும். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோர் ஸ்கின், அந்த ஆணுறுப்பில் உள்ள ஸ்கின் அதிகமாக இருந்து அதனால ஒன்றுக்கு போகாமல் தடைபட்டு ஒன்றுக்கு அந்த இடத்துல தேங்குற மாதிரி இருந்தனாலும் இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை உள்ள யூரின் போகிறதுக்கு வெளியே தான் அடைப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா எம்சியூஜின்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அதில் வந்து யூரின் கீழேருந்து மேலே போகுதா, இல்லை யூரின் போகிற வெளியே தான் அடைப்பு இருக்கா, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணால் தான் தெரியும். பட் 12 வயசு பையனுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர் ஸ்கின் அந்த சுண்ணத்து பண்ணுற மாதிரி பண்ணி விட்டால் கூட அதனால் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதை தடுத்துக்கிறது நல்லதும்மா. கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுராந்தகத்துலேருந்து லாவண்யா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், அப்பாவுக்கு ஒரு 10 years பேக் பிராஸ்டமைகள் இருக்குது சார். சரி. இப்போ வந்து 62 cc இருக்குது சார் வால்யூம். அது குறையவே மாட்டேங்குது சார். எத்தனை வயசு? 61 சார். 61. சரி. அதனால அவருக்கு என்ன தொந்தரவு இருக்கா? யூரின் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். ஆனா இத்தனை நாள் சிம்டம்ஸ் எதுவும் இல்ல சார். இப்ப திடீர்னு பெயின் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு சார். மைல்டா. நைட் தூங்கனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை எந்திரச்சி யூரின் போறாரு? நைட் ஒரு 2 times போறாரு சார். 2 times போறாரு. ஆமா சார். ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மென்ட்ங்கிறது வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா இப்போ முடி நரைக்கிறது எப்படி, அதே மாதிரி இது ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் அந்த வயசாக ஆக ஆக என்லார்ஜ்மெண்ட் ஆகும். ப்ரோஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு கிளான்,
நம்ம பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வரக்கூடிய பாதையில் இருக்குது. அது என்லார்ஜ் நார்மலாக பார்த்தீங்கன்னா 22-25 கிராம் தான் நார்மல் சைஸ். அது ஏஜ் ரிலேட்டடாக இன்க்ரீஸ் ஆகும்போது சிலருக்கு 50, 60, 100, 200 கிராம் வரைக்கும் என்லார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு சிம்டம் இருக்கா, சிம்டம் அப்படின்னா யூரின் போகிறதுக்கு போன உடனே வராது, முக்கி போக வேண்டியிருக்கும், அடிக்கடி போக வேண்டியிருக்கும், நைட்டு அடிக்கடி எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும், இதெல்லாம் வந்து அந்த யூரின் போனதுக்கப்புறம் தேங்குறது, இதனால் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம். அப்படியே தேங்கி தேங்கி என்னாகும், பிளாடர் கம்ப்ளீட்டாக ரிட்டென்ஷன், பிளாடர் டிஸ்டென்ஷன் ஆகி பேக் ப்ரெஷரில் கிட்னி கூட டேமேஜ் ஆகலாம். அதனால் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த சம்டைம் இந்த ப்ராஸ்டேட்டில் கேன்சர் கூட வரலாம். அதனால் டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு சில டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, யூரின் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிளாக் இல்லை, பிளாக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா மாத்திரை கொடுத்து அந்த ப்ராஸ்டேட் சைஸை சுருங்க வைக்கலாம். இது வந்து டெம்பரவரி தான், பெர்மனெண்டாக சுருங்க வைக்க முடியாது. மாத்திரையை விட்டுட்டோன்னா திரும்பவும் நார்மல் சைஸுக்கு வந்துடும். பெர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இப்போல்லாம் வந்து எண்டாஸ்கோபிக்கு மூலமாகவே அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேவையா இல்லையாங்கிறத அப்புறமா தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். கர்ப்பிட்டாங்க இப்ப மறுபடியும் அதே இடத்துல வலி இருக்குங்க சார். ஒரு 3 நாளா பயங்கரமான வலி, அப்படியே சளம் பிடிச்ச புண்ணு மாதிரி வலிச்சிட்டே இருக்குங்க சார். அது எதனாலங்க சார்? ஆபரேஷன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சுங்க சார். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் வலியே இல்லையா? இல்ல சார், வலி எல்லாம் அப்படியே இல்ல. 3 நாளா வலி இருக்குது இல்லையா? அடிக்கடி லைட்டா வலி இருக்கும், அப்புறம் அதுவாத்தனால ஒரு ஊசி போட்டோம்னா நின்றுதுங்க சார். இப்ப 3 நாளா வலிச்சுட்டே இருக்குங்க சார். அது வலி எதனால வருதுன்னு செக் பண்ணணுமா? ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கணும். சப்போஸ் கிட்னி டியூப்பில் எதுவும் கல் இருக்கா, பிளாக் அதாகதான்னு பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா கல் இருந்துச்சுன்னா கல்லுக்கு வைத்தியம் பண்ணிங்கன்னா சரியாயிரும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்துட்டு யூரினில் வந்துட்டு ஏன் பிளட் வந்து அதிகமாக வருது? நிறைய பேருக்கு பிளட்டோட சேர்ந்து வருது இல்லையா? ஸோ அது எந்த ரீசனுக்காக வருது டாக்டர்? அதாவது யூரினில் பிளட் வருதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன். யூரின் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்ஃபெக்ஷன்லேருந்து கேன்சர், கேன்சர் அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்டில் வரலாம், பிளாடரில் வரலாம், கிட்னி டியூப்பில் வரலாம், கிட்னியில் வரலாம். அதை வந்து ஏர்லி சைன் ஆஃப் நமக்கு வந்து கிட்னியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது. அதுமாதிரி கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் யூரினில் பிளட் வரலாம். நம்ம ஆட்கள் யூரினில் பிளட் வந்தால் நேராக போய் கூகுள் பண்ணுவாங்க, கூகுளில் வேணால் கேன்சர்னு சொல்லிட்டு நேராக அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க. ஸோ சிம்பிள், இது வந்து இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம், இன்ஃபெக்ஷன்லேருந்து கேன்சர் வரைக்கும் வரலாம். ஸோ நம்ம வந்து நடுவில் உள்ள நார்மல் காரணங்களை விட்டுருவோம், கேன்சர் அப்படின்னு சொல்லி பயந்தடிச்சு வருவாங்க. அதனால் வந்து வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். பிளட் வருதுனாலே ஒரு தடவை வருது, 2 தடவை வருதுன்னா உடனே டாக்டரை பார்த்து இது பண்ணலாம். காமனஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வரலாம், இல்லை கேன்சர் அந்த மாதிரி இருந்தாலும் வரலாம். ஸோ யூரினில் பிளட் வர்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன். உடனே மருத்துவரை அணுகி தேவையான டெஸ்ட் பண்ணி என்ன காரணத்தினால வருது கண்டுபிடிச்சு அதை வைத்தியம் பண்ணனா ப்ராப்ளம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோகுல் சாம் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சார், எனக்கு வந்து யூரின் ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் மாதிரினா எப்படி கண்டுபிடிச்சீங்க? போறப்ப ரொம்ப எரியும் சார். எரியுதா? யூரின் போறப்ப எரியுத மாதிரி இருக்கா? ஆமா சார். எத்தனை வயசாகுது? 21. எரியுதுன்னா எப்போ எரியுது? ஃபுல் டே ஃபுல்லாக எரியுதா, இல்லை எப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் எரியுதா? போகிறப்ப மட்டும் எரியும். போகிறப்ப மட்டும்தான். யூரின் போகிறப்ப தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குதா? ஒவ்வொரு டைமும் யூரின் போகிறப்ப எரியுதா? இல்லை ஒவ்வொரு டைமும் யூரின் போகிறப்ப மட்டும் சார். யூரின் கலர் என்ன கலரில் போகுது? அது ஒயிட் கலர் தான். ஒயிட் கலர்லாம் போகுது. என்ன வேலை செய்கிறீங்க? நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜுரம் எது இருக்கா? குடிக்காம இருந்தோம் அப்படின்னா
இதனுடைய கலர் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிடும், அதனுடைய அசிடிட்டி அதிகமாகிடும், அது இப்படி இருந்தாலும் எரிச்சல் இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி நிறைய குடிங்க. இப்போ யூரின் இன்ஃபெக்ஷனாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூரினை வந்து கல்ச்சர் பண்ணணும். யூரினில் வந்து கிருமிகள் எதுவும் வளருதா அப்படின்னு பார்க்கணும். அந்த கிருமிகள் வளர்ந்துச்சு அப்படின்னா டாக்டரை அணுகி அதுக்கு தேவையான மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடிக்கடி வருது அப்படின்னா ஃபர்தராக டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறது பெட்டர். கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஸ்டோன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே, இதை தவிர்த்து வேறு என்னென்ன டாக்டர்ஸ் யூரின் மூலயமா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம்? யூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னா தான் ஸ்டோன்ஸ் வெரி காமன். ப்ராஸ்டேட், நம்ம இப்போ ஒருத்தர் ஒருத்தவங்க ஒரு நேயர் பேசின மாதிரி ப்ராஸ்டேட்டும் வெரி காமன் ப்ராப்ளம். இது தவிர வந்து இப்போ அந்த பிளாடரில் கேன்சர் வரலாம், கிட்னியில் கேன்சர் வரலாம். அதேமாதிரி இன்னொரு வந்து யூரின் இன்கான்டினன்ஸ். யூரின் இன்கான்டினன்ஸுங்கிறது வந்து நிறைய ஃபீமேல்ஸ் லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிக்கு அப்புறம் அது யூரின் போகிற இடம்லாம் வீக்னஸ் ஆகும்போது இருமுனா தும்னா அவங்கள அறியாமலே யூரின், அது வெளியே சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் அப்படியே ஹைட் பண்ணி வச்சு. இது வந்து எந்த ரீசனுக்காக வருது டாக்டர்? ஸ்னீஸ் பண்ணா யூரின் வந்து ரிலீஸ்? அது வந்து அந்த அதாவது நார்மலாக வந்து நம்ம பிளாடர்லேருந்து வெளியே வரக்கூடிய பாதையில் ரெண்டு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. இப்போ லேடிஸ் ஃபீமேல்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணும்போது அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்சம் வீக்னஸ் ஆகுது. அந்த வீக்னஸ் வரும்போது யூரினை வந்து நம்ம இருமுனா தும்முனா வந்து அந்த பிளாடர் ப்ரெஷர், அந்த அப்டாமினல் ப்ரெஷர் வந்து பிளாடரில் டைரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகும்போது பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகுது. பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகும்போது யூரின் வந்து வித்தவுட் நாலேஜ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்க்கணும், எதை எக்ஸசைஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லீக்கை வந்து தடுக்கலாம். இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அதிகமாக எஃபெக்ட், இப்போ ஒரு காலர் கூட சொன்னாங்க இல்லையா, ஸோ இது வந்து எந்த ரீசனுக்காக டாக்டர்? நார்மலாக பார்த்தோன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வெரி வெரி ரேர் இன் சில்ட்ரன், அன்லெஸ் வேறு ஏதாவது காரணம் இருக்குது, அனட்டாமிக்கல் ப்ராப்ளம். இப்போ நான் சொன்ன மாதிரி யூரின் போகிற வெளில பிளாக் இருக்குது, இல்லை அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, இல்லை கிட்னி டியூபில் எதுவும் பிளாக் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், இல்லை நான் இன்னொரு பண்ண அந்த கேர்ள்ஸ் சைல்டுக்கு வந்து யூரின் வந்து நார்மலாக வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வந்து நம்ம பிளாடர் ப்ரெஷர் பண்ணும்போது யூரின் வெளியே வரணும். தேட் சுச்சுவேஷன் பிளாடர் அந்த வேல்வ் இருக்குது, அதாவது மேலேருந்து வரக்கூடிய பிளாடர் டியூப் கிட்னி டியூப் வந்து பிளாடரில் ஜாயின்ட் ஆகிற இடத்துல இஸ் எ வேல், இட் யூரின் கீழேருந்து மேலே போகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அந்த வேல்வ் வந்து ப்ரிவென்ட் பிறவியிலே கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை இது இல்லை அப்படின்னா யூரின் என்னாகும், நம்ம கீழே பிளாடர் ப்ரெஷர் பண்ணி கீழே யூரின் போகும்போது பாதி யூரின் கிட்னிக்குள்ளே போகும். ஸோ கிட்னிக்குள்ளே போன யூரின் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணதுக்கு வந்து பிளாடரில் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். அந்த ஸ்டாக்னேஷன் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னொன்று காமனாக பார்த்தோன்னா சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து மலச்சிக்கல். ஏன்னா அந்த யூரின் போகிற வழியாக பக்கத்தில் தான் அந்த மோஷன் போகிற இடமும் இருக்குது. ஸோ மலச்சிக்கல்னால என்னாகும், ஒன் ஆர் டூ டேஸ் அவங்க மோஷன் போகாமல் அப்படியே இருப்பாங்க, அந்த மோஷன் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி இட் அஃபெக்ட்ஸ் த பிளாடரோட ஃபங்க்ஷன். அது வெரி காமன். ஓகே டாக்டர். அந்த மோஷன் போகிறது வந்து இவ் டு டெவலப், அதை ஹேபிச்சுவலாக அவங்கள வந்து டெய்லி மோஷன் போய்க்கணும், மோஷன் போனாங்களான்னு சொல்லி பேரண்ட்ஸோடைய டியூட்டி. அது பண்ணாதனால இதாகும், என்னாகும்னா யூரின் தேங்கி 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 பிளாடர் அதனுடைய பம்பிங் ஃபேவரே ஃபெயிலியர் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் போகலாம். அதனால் வந்து பேரண்ட்ஸ் இவங்க சில்ட்ரன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ண, ஒழுங்காக யூரின் போகிறாங்களா மோஷன் போகிறாங்களா இது வந்து பேசாமல் டெய்லி அவங்கள கேட்டு அவங்கள்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.